மார்னிங் மூன். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் நம்ம ஊரில் வந்து நிறைய க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளோட ஆவணங்களை திருட்டு வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டி பணம் பறிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வீட்டில் வந்து அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெழுகுபத்தி லைஃப் தான், அந்த மெழுகுபத்தியோட வெளிச்சம்தான் வந்து பல பேர் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தான் குடும்பத்தை விட்டுட்டு தான் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி வாழ்கிறவங்க வெளிநாட்டுகளில் உள்ள பல மனிதர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் குடும்பத்தில் ஏதோ ஒரு திருட்டோ இல்லை அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, எதிர்பாராமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்க முடியும்? அதாவது இதுக்கு முன்னாடி நான் வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டு போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அது வந்து ஒரு விபிஎன் சாஃப்ட்வேர் மூலமாக தான் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்து என்ஆர்ஐ செல்லுன்னு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் போலீஸில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இப்போ விபிஎன் சாஃப்ட்வேர் இல்லாமே எல்லா கண்ட்ரிலையுமே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் வந்து ஈஸியாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. இந்த என்ஆர்ஐ செல்லை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் எப்படி வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா, என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதான் வந்து தமிழ்நாட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட். இந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா பல கண்ட்ரியில் வந்து விபிஎன் சாஃப்ட்வேர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வெப்சைட்டை வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் அதாவது தேர்ட் பார்ட்டி டூல் இல்லாமே நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டை அசஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு என்ஆர்ஐ செல்லில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் மக்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் என்ஆர்ஐ செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஆர்ஐ செல் வந்து எப்படியெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ செல்லோட யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ஆர்ஐ செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா டிஜிபிக்கு போகுது, அடுத்தது ஏடிடிஜிபிக்கு போகுது, அடுத்தது என்ஆர்ஐ செல் எஸ்பிக்கு போகுது, அப்புறம் டிஎஸ்பி, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் எஸ்ஐக்கு, அப்புறம் அதர்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் சைன் ஃப்ளோர் மயிலாப்பூரோட அட்ரஸ் இருக்குது. என்ஆர்ஐ செல் டிஜிபி அட் த ரேட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன். அதேமாரி அந்த ஆஃபீஸரோட இன்சார்ஜோட நேம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ஆர்ஐ செல் அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். இன்ட்ரொடக்ஷன், அதாவது என்ஆர்ஐ செல் வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர் மயிலாப்பூரில் இருக்குது. இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ஆர்ஐ செல்லோட கம்ப்ளைண்ட், அதாவது நான் ரெசிடென்ட் தமிழியன் ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதாவது வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை, அதேமாரி உங்கள் சொந்த ஊர்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இது மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த என்ஆர்ஐ செல் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ பிஐ அப்படின்னு அசைன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. இது வந்து கன்சர்ன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது போய் இன்ஃபார்ம் ஆகுது. இது வந்து மந்த்லி இது வந்து ரிப்போர்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ செல்லில் உள்ள மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்ஆர்ஐ செல்லுக்கு வந்து எந்த ஒரு பவரும் கிடையாது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்ஆர்ஐ செல் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே எஃப்ஐஆர் போட்டுடலான்னு, ஆனால் அந்தமாரி பவர் எதுவும் என்ஆர்ஐ செல்லில் கிடையாது. இந்த என்ஆர்ஐ செல் மூலமாக வர கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோடய கன்சர்னை வந்து அதாவது விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி நம்பர்ஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாரி தான் இதில் உள்ள ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏன் வந்து ஒரு என்ஆர்ஐ செல்லில் ஒரு நியாயமான விஷயங்கத்துக்கு நேர்மையான கம்ப்ளைண்ட்டுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடலாம். அது ஏன் நடக்கலைன்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மக்களோட எதிர்பார்ப்பும் அதான் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து உடனடியாக வந்து ஊருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃப்ளைட்டு காஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவு தான். இதிலே பல பேருக்கு 2 வருஷத்துக்கு 60 நாள் லீவு தான் இருக்குது. இதில் வந்து அவங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களோட ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போயிட்டு அவங்க எத்தனை நாளாக இதுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து மக்களுக்கு எளிமையாக
பல நேர்மையான விஷயங்களை என்ஆர்ஐக்கு கண்டிப்பாக பண்ணணுங்கிறது தான் மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. வாங்க இதோட அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு போலீஸ் என்ஆர்ஐ செல் அப்படின்னு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லாகின் வந்து ஆஃபீஸர்ஸோட லாகின். இல்லை இப்போ தமிழ்நாடு போலீஸ் என்ஆர்ஐ செல்லை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து என்ன ரீசனான கம்ப்ளைண்ட்டு, அதாவது மை செல்ஃப் ஆர் வந்து உங்கள் செல்ஃபாக உள்ள கம்ப்ளைண்ட்டு, அதர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட்னா அதர்ஸ்ன்னு நீங்கள் கொடுங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், ஏன்னா வேறு யாராவது நான் இப்போ எனக்கு பதிலாக யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அதர்ஸ்னு போட்டுக்கலாம். மை செல்ஃப்னா நான் ஒருத்தன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அதேமாரி உங்களோட ஃபஸ்ட் நேம், அதேமாரி லாஸ்ட் நேம், அப்புறம் ஃபாதர்ஸோட நேமு, மதர்ஸோட நேமு, நீங்கள் மேரேஜா டைவர்ஸா இதை பற்றி நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் மேல் ஆர் ஃபீமேல், அப்புறம் உங்களோட லோக்கல் அட்ரஸ், அப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் உங்களோட பின்கோடு, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலிட் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஆர் பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே தான், இது தான் மெயினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், ரெஃபரன்ஸ் பர்சன், உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸோட நேம், ரிலேஷன்ஷிப், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட விசா நம்பராக இருக்கட்டும், அதேமாரி கம்ப்ளைண்ட்டோட டீட்டெயில்ஸ். அதுதான் வந்து இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்கும்னா உங்களோட விசா நம்பர், நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரியில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கம்பெனி ஸ்பான்சரில் வந்திருக்கீங்க, உங்கள் கம்பெனி அட்ரஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள இன்டர்நேஷ்னலோட அட்ரஸ் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதியிருந்தாலும் சரி, இங்கிலீஷில் நீங்கள் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டாக சிக்னேச்சரோட அந்த ஒரு லெட்டரில் எழுதி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸில். இதான் மக்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ஆர்ஐ போலீஸில் வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும், அந்த நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போதா, உங்கள் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போதா, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த என்ஆர்ஐ செல்லில் உள்ள இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து என்ஆர்ஐ செல்லில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மார்க்கெட்.com மார்னிங் மூன்.